அனைவருக்கும் நமஸ்காரம். மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி நான்காவது பாடல் திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலோட பொருளை பார்க்கலாமா? இந்த பாடல்ல கோவில்ல என்ன நடக்கிறது அப்படின்றத தத்ரூபமா நம் கண் முன்னால ஒரு ஓவியம் மாதிரி தீட்டி காட்டுறார் மாணிக்க வாசகர். திருப்பெரும் துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே, இந்த அதிகாலை வேளையில வீணை கலைஞர்களும் யாழ் வாசிப்பவர்களும் இசை மீட்டியபடி இசையால் உன்னை போற்றி பாடிய வண்ணம் இருக்கிறார்கள். இவர்கள்லாம் ஒரு பக்கம் பக்தியில லயிச்சு போய் இருக்கா, மற்றொரு பக்கம் ரிக்யஜூர் சாம வேதம்லாம் இருக்கு இல்லையா, அப்படி வேதம் சொல்லி வணங்குவோர் மறுபக்கம். அவர்கள் வேத மந்திரங்களை பாராயணம் செய்தபடி உன்னை போற்றி துதித்த வண்ணம் இருக்கிறார்கள். தமிழ் தோத்திர பாடல்கள் பாடுபவர்கள்லாம் இன்னொரு பக்கம், அவர்கள் உன்னுடைய புகழை பாடிய வண்ணம் இருக்கின்றனர். நமக்ஷிவாய நமக்ஷிவாய என்று உன் திருநாமத்தை துதித்தவாறே அன்றளர்ந்த மலர்களை கையில் மலர் மாலைகளாக தொடுத்து எடுத்து வந்த பக்தர்கள் உன்னை தொழுது வணங்கியவாறே ஒரு புறம் பக்தி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள் என்றால், கண்ணில் நீர்மல்க நெகிழ்ந்து மயங்கி உன்னிடம் பக்தி செலுத்துபவர்கள் மறுபுறம். அதையும் மீறி சிலர் என்ன பண்றதுன்னே தெரியாதுப்பா, நீதான் எங்களுக்கு எல்லாமும் அப்படின்னு தன் தலைக்கு மேல கை கூப்பி நீயே சரணமப்பா நீயே சரணமப்பான்னு சரணம் சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான பக்தர்கள் பலவிதமான பக்தி செலுத்தியவாறே நின்று கொண்டிருக்க, நானோ மிக எளியவனப்பா, என்னுடைய பக்தி இது போன்றது இல்லப்பா, ரொம்ப சாதாரணமானது. இறைவா, அவர்களெல்லாம் நீ ஆட்கொள்ளலாம், ஆனா நீ என்னையும் ஆட்கொள்ள வேண்டுமப்பா, நானோ எளியவனப்பா, நீ எளியவனுக்கும் அருள் செய்வாயே, எனக்கு தெரியுமே என்னையும் ஆட்கொள்ள வேண்டும் எம்பெருமானே என்று எம்பெருமானே பள்ளி எழுந்தருளுவாயே அப்படின்னு பாடுறார் மாணிக்க வாசகர். இங்க பள்ளி எழுந்தருளாயே அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. பள்ளி அறைன்ற வார்த்தை ரொம்ப சிறப்புக்குரியது. இறைவன் கண்ணை மூடின்ட்டான்னா உலகமே அஸ்தமிச்சிடாதா? இருந்தாலும் அன்பின் காரணமா அவனுக்கும் ஓய்வு வேண்டுமே அப்படின்னு தினமும் ராத்திரி பள்ளியறை சேவை அப்படின்னு சொல்லி அவனை உறங்க வைப்பார்கள். ஆனா பள்ளியறை அப்படின்னா விழிப்புக்குரிய இடம் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் மாணவர்கள் படிக்கும் இடத்துக்கு பள்ளிக்கூடம் அப்படின்ற பெயர் வந்தது இல்லையா. கல்வியில் விழிப்புடன் இருப்பவர்கள் உலகில் அனைத்திலும் சிறப்பிடம் பெறுவார்கள். அதுபோல பக்தியில் விழிப்பு நிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இறைவனுடைய திருப்பாதத்தை அடைவர் என்பது உறுதி அப்படின்ற இந்த பல நல்ல விஷயங்களை கேட்க கேட்க, ஆஹா இவ்வளவு உட்பொருள் இருக்கா, இதுல இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் நமக்கு ஏற்படுறது. அதனால இந்த தமிழ் பாடல்களை பாடும்போது ஒரு சுவை இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதோட பொருள் தெரிகிற போது ரொம்ப அற்புதமாக இருக்கு. நாமெல்லாம் பாக்கியசாலிகள் அல்லவா, நாம எல்லோரும் இந்த பாடல்களை பொருள் உணர்ந்து படித்து அனுபவிப்போம். இன்னொரு முறை இந்த பாடலை பார்க்கலாமா? இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.